நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இதை நம்ம கடைகளில் சாப்பிட்ருப்போம். நல்லா மொறுமொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம், பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்டே பண்ணுங்கள், ரேஷியோ மாறாமல் நீங்களும் பெர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 வீட்டில் பண்ண முடியும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், ஸ்டார்டராக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து வடிச்சுட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, காலிஃப்ளவர் அப்போ தான் க்ளீன் ஆகும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியில் இருக்க லேயர் மசாலா அதிகம் வேணும்னா நீங்கள் இந்த மாவினுடைய அளவை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை வந்து குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது அந்த மசாலா உதிராமல் இருக்கும், அதே மாதிரி நல்ல மொறுமொறுவாகவும் இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்ல ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை, அதுவே நல்ல கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காலிஃப்ளவரில் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரில் எந்த அளவு மசாலா கூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும், ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமே வெளியில் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சமாக கம்மியாயிருக்கு. இது இன்னும் நல்லா கம்மியாயிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம 2 பக்கம் திருப்பி விடலாம். அதே மாதிரி மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து காலிஃப்ளவரை எண்ணெய் உள்ளே போட்ட உடனேவே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எண்ணெயில் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு முழுமையாக அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். எக்ஸஸான எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சினதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலையிலலாம் கட் பண்ணி தூவிட்டு சர்வ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவரோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மொறுமொறுவான காலிஃப்ளவர் 65 சூப்பராக தயாரிச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
நீங்களே பாருங்க, கொஞ்சம் கூட மசாலா உதிரல, அதே மாதிரி நல்ல மொறு மொறுவா பார்க்கறதுக்கே நம்ம கடைகளில் சாப்பிட்ற காலிஃப்ளவர் 65 போலவே இருக்குல்ல. நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்க, நீங்களும் இதே போல் பெர்ஃபெக்டான காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவர் கறி நிறைய ரெசிபிஸ் இருக்குது காலிஃப்ளவரில். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன், கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எவ்வளோ மொறு மொறுவாக வந்திருக்கு பாருங்கள். உள்ள காலிஃப்ளவர்லாம் கரெக்டாக வெந்துட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் 65 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.